ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மலித்தலை வளர்க்குறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, இது வந்து நம்ம டாக் பே இருக்க வீடியோட சேனலோட 100 வீடியோ, ஐ மீன் செஞ்சுரியான வீடியோ. அதனால் இந்த வீடியோவுக்கு நிறையா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க கைஸ் ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ தான் நான் எப்படி ஸ்டார்டிங்லாம் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்ட் 2 பண்ணது எல்லாம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்ட் 2 வேகமாகவே வந்துடும், அடுத்த வீடியோவே பார்ட் 2 உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம பார்ட் 1 என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வந்து இந்த துணியில் கட்டின அந்த இதெல்லாம் எடுத்து இப்படி மேலே தூவி விடணும். ஏன் மேலே தூவி விடணும்? ஒரே இடத்துல போட்டால் வளருமேன்னு கேட்டால், மேலே தூக்கி விட்டால் நிறைய வளரும், நிறைய இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டால் நிறைய இடத்துல வரும். அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன், நீங்களும் அப்படியே பண்ணுங்கள், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரல, அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செடி வளர்கிறது பார்க்கும்போது. நான் வளர்கிற போட்டோ கடைசியில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ஸ்கிரீனில் வந்து தக்காளி வளர்க்குறது, அதுக்கப்புறம் தேமார் கரைசல் போட்டிருக்கேன். தேமல் கரைசல் நீங்கள் இது ஊற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் சஜஷன் வந்து இதுக்கும் ஊற்றலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கும் ஊற்றுனா நல்லது தான், அதனால் எல்லா செடிக்கும் தேமல் கரைசல் ஊற்றலாம். ஆனால் மேக்ஸிமம் பூ வந்த செடிக்கு தான் ஊற்றணும், ஆனால் இதுக்கும் ஊற்றுனா நல்லது தான், அதனால் நம்ம எந்த செடிக்கு வேணாலும் ஊற்றலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த துணியில் உள்ள மொத்தமாக இப்போ எடுத்து கொட்டிடுவோம். அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மெதுவாக எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், சில இது வளர்ந்துருக்கு, சில இது வளராமல் இருக்குது. அப்படியே கொட்டலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் துணியில் இருக்கதை அப்படியே கொட்டிடலாம். வளர்ந்து அது திருப்பி மண் மேலே போடும்போது செடியாக வளர்ந்துருவோம்ல, அதனால் நம்ம அழகாக அதை போட்டுடலாம், ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, இப்போ துணியில் கொஞ்சம் தான் இருக்குது, துணியை எடுத்து அப்படியே மேலே கொட்டிடுவோம். ஓகே, மண்ணெலாம் வந்துருச்சு. சில இது பார்த்தீங்கன்னா அப்படியே மல்லியாகவே இருக்குது. இதை நான் எப்படி பண்ணேன்னு பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை கொஞ்சம் லெவலிங் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரோயிங் மீடியா இருக்குல்ல, க்ரோயிங் மீடியா எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம க்ரோ பேக்கில் வந்து பாதி அளவு தான் மண் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாதியெலாம் ரொம்ப பாதி ஒரு முக்கால் வாசி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலே இந்த துணியை கட்டின மல்லித்தலையை எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மண் போடணும். ஓகே, மண் ஃபுல்லாக போட்டுடலாம். இதோட மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்மி கம்போஸ்ட்டு 2 பங்கு, அதுக்கப்புறம் கோகோபித் 2 பங்கு, அதுக்கப்புறம் செம்மண் 1 பங்கு. அதுதான் இதோட மிக்ஸ்டர், எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ மேலே மண்ணை போட்டோம். மண்ணை போட்ட உடனே லெவலிங் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மண்ணை அதிகமாக போட்டோன்னா தான் லெவலிங் பண்ணணும். ஏன் இப்படி பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். மண் கொஞ்சமாக போட்டு லெவலிங் பண்ணிங்கன்னா அந்த சீடு மேலாப்பில் வர ஆரம்பிச்சிடும், சீடியை போய் மண்ணுக்குள்ளே தான் இருக்கணும். அதனால தான் ஓகே, இப்படி தான் நம்மளுக்கு வளர்ந்துருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஓகே, நான் இப்போ என்ஸ்க்ரீன் வந்துருச்சு, என்ஸ்க்ரீனில் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுருந்தா மாதிரி இருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு